எப்படியா சாச்சனா வந்து ஒரு பையனை டேய் தம்பின்னு கூப்பிடும்? இந்த வாட்டி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஆண்களுக்கா பெண்களுக்கா? பிபி ஹோட்டல் டாஸ்கில் ஆண்களை வச்சு செஞ்ச பெண்கள். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிக்பாஸோட டே 17 பார்த்துருப்பீங்க. வீடியோக்குள்ளே போயிடலாமா? இட்ஸ் மீ ஒரு பப்ளூ. வெல்கம் டு பப்ளூ பைட்ஸ் சேனல். எல்லாரையும் எழுப்பி விடுறதுக்காக பாய்ஸ் பாட்டு எழுதி பாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது நேற்று. ஆனால் இன்னைக்கு பிக்பாஸே பாட்டை போட்டு எல்லாரையும் எழுப்பி விட்டாரு. அகெயின் பிபி ஹோட்டல் டாஸ்க் ஸ்டார்ட் பண்ண எல்லா ஆண்களும் கேர்ள்ஸ் கிட்ட, அதாவது அங்கே இருக்கிற அந்த சர்வெண்ட்டு கிட்ட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நேரமாக நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், ஹோட்டல்லேருந்து யாருமே வரல அப்படின்னு சொல்லி தீபக் கிண்டல் பண்ணுற போல நம்ம முனியாண்டி ரஞ்சித்து சுடுதண்ணியை சுருக்காக கொண்டு வரணும்னு சொல்ல, உடனே ஜெஃப்ரி போய் அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் டீம் கிட்ட நம்ம ரஞ்சித் சார் வந்து சுடுதண்ணியை சுருக்காக கேட்குறாருன்னு சொல்ல தண்ணியை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. ஆனால் பாய்ஸ் டீமில் வெறியாக இருக்காங்க, ரிவ்யூ போர்டில் இன்னும் எவ்வளோ பாயிண்ட்ஸ்லாம் எழுதலாம் அப்படின்னு. ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சில, ஸ்டாஃப்ஸ் நாட் அட்டெண்டிங் கெஸ்ட்டு, அதாவது வந்துட்டு நம்ம சத்யா இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து தலைவலி, ஸோ அந்த மசாஜ் ஸ்பாலாம் கேட்டிருந்தார் போல், யாருமே வரல. அதனால் இதோ ஒரு பாயிண்ட்டாக எழுதிட்டாங்க. இப்போ லிவிங் ஏரியாவில் எல்லோரையும் பிக்பாஸ் கூப்பிட்டு ஹோட்டல் நிர்வாகம் கஸ்டமர்ஸ் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சொல்லலாம், அதுக்கு கஸ்டமர்ஸ் வேலிடான பாயிண்ட் இருந்தால் ஆப்போஸ் பண்ணலான்னு சொல்ல, இதுக்கு ஹோட்டல் நிர்வாகத்திலிருந்து எல்லோரும் கஸ்டமர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இது மாதிரி எங்கள் மெனுலே இல்லாத லிஸ்ட்லாம் கேட்டாங்க, அந்த புல்சை கேட்டார் இல்லையா அருண், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு தீபக் வந்து இங்கிலீஷ் பேசுகிறாரு, ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்கு புரியல, டார்மெண்ட்ரிலாம் சொல்லியிருக்காரு, அப்படின்னா எனக்கு தெரியாது, தெரிஞ்சால் நாங்கள் பண்ண போகிறோம், ஸோ அட்லீஸ்ட் எங்களுக்கு புரிய வைக்கணும், தெரியாதான்ற மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி கேட்குறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் வந்து சத்யா வந்து ஸ்லேவாக எங்கள் எல்லாரையும் ட்ரீட் பண்ணுறாருன்ற மாதிரிலாம் சுனிதா சொன்னாங்க. இப்போ பிக்பாஸ் வாய்ஸ் கேட்குது, இப்போ நீங்கள் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டீங்க, அகைன் டாஸ்க் பண்ணலான்னு சொல்ல பெண்கள் அணிகளும் மாட்டிக்கொள்ள மறுபடியும் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது. சாச்சனா சாச்சனா வந்து ஏதோ கேட்டிருக்காங்க போல், ஜெஃப்ரி வந்து சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்ல, ஜெஃப்ரி வந்து சாச்சனா கிட்ட சாரி கேட்டு போகிற போக்கில் கோபத்தில் ஒரு பெஞ்சில் அடியை போட்டு போயிட்டாப்புல, பண்ணாத தப்புக்கு சாரி கேட்கணும்னு சொல்கிறாங்க, அந்த பொண்ணு தான் என்னை டேய் தம்பின்னு முதல்ல கூப்பிட்டா, என்னை எப்படி அவள் டேய்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரி சம்மகானில் இருக்கா போல சாச்சனா மேலே. அப்புறம் சாச்சனா ரிவ்யூ போர்டில் போய் எழுதுறாங்க, மறுபடியும் ஜெஃப்ரி டேய் தம்பின்னு கூப்பிட்டதுக்கு பிரச்சனை பண்ண எல்லாரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிக்கிறாங்க. மறுபடியும் பிக்பாஸு எல்லோரும் லிவிங் ரூமுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு. பிக்பாஸ் வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட ஹாஸ்பிட்டாலிட்டியெலாம் ஓகேவா இல்லை இம்ப்ரூவ் பண்ணணுமான்னு கேட்க, கஸ்டமர்ஸும் ஓவராலாக மிக்சடாக ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போது பெண்களுடைய அந்த நிர்வாகம் முடிவுக்கு வந்தது, இந்த டாஸ்க்கு பெண்கள் கிட்டேருந்து ஆண்களுக்கு மூவ் ஆகும். பட் ஏனையாவும் இப்போ பெண்கள் எவ்வளோ டிப்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பெண்கள் வாங்கின டிப்ஸ் வந்து 1050. அப்புறம் என்ன ஆண்கள் பக்கம், இப்போ வந்துட்டு பிபி ஹோட்டல் ஆண்கள் பக்கம், இப்போ ஆண்கள் அணியோட கேம் ஸ்டார்ட். பிபி ஹோட்டல் கம் ரெசார்ட் சீஃப் செஃப் வந்து தீபக்கு, அவங்களுக்கு அசிஸ்டண்ட் வந்து ரஞ்சித் அண்ட் சாச்சனா, ரிசப்ஷனிஸ்ட் வந்து விஷால், ரூம் சர்வீஸும் ஹவுஸ் கீப்பிங்கும் சத்யாவும் அருணும் பார்த்துக்கிறாங்க, மேனேஜர் முத்துக்குமரன். இப்படின்னு முடிவு பண்ணிட்டு டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பெண்களில் வந்து ஒருத்தர் வந்து டயட்டிஷியனாக ரோல் ப்ளே பண்ணலாம், ஒருத்தர் வந்து மாடலாக ப்ளே பண்ணலாம், ஒருத்தர் வந்து சோஷியல் மீடியா ஃபேம் செலிபிரிட்டி மருமகள் மாமியாராக ப்ளே பண்ணலான்ற மாதிரிலாம் அவங்களுக்குள்ள ஒரு டாஸ்க் கொடுத்து அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. இதில் பாட்டி பேரனும் ஒரு டாஸ்க் இருக்குது அவங்களுக்கு. ஸோ பாட்டியாக வந்து அன்சிதா பண்ணாங்க, பேரனாக ஜெஃப்ரி பண்ணாங்க, தர்ஷா குப்தா வந்துட்டு சோஷியல் மீடியா ஃபேம் அப்படின்றது ஒன்று பண்ணாங்க, அப்புறம் மாடலிங் வந்து சௌந்தர்யா பண்ணாங்க. ஓவராலாக பசங்க எப்படி பொண்ணுங்களை வச்சு செஞ்சாங்களோ அதே மாதிரி பொண்ணுங்களும் இது வேணும் அது வேணும்னு கேட்க, இவங்களை வந்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்டு சண்டை போட, அப்புறம் வந்துட்டு இது இல்லை அது இல்லைன்னு கம்ப்ளைண்ட் அடிக்க, ரிவ்யூ போர்டில் என்னென்னலாம் பாயிண்ட் எழுத முடியுமோ போர்டு ஃபுல்லாக எழுதி வச்சிட்டாங்க பொண்ணுங்க. அதுக்கப்புறம் பிக்பாஸை கூப்பிட்டு, நீங்கள் வந்து மேனேஜரை பணி நீக்கம் பண்ணி ஆள் மாற்றணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்ல, இப்போ புது மேனேஜர் வந்து விஜய் விஷால். இந்த டாஸ்க்லாம் இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கும்போது இதை கொஞ்சம் அப்படியே பெண்டிங்கில் வச்சுட்டு பிக்பாஸ் வந்து டெய்லி டாஸ்க்கு போகலாம். செகண்ட் டெய்லி டாஸ்க் இது வந்து தம்சரத் வைக்கிறாரு. தம்சரத்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து படம் பேரை கண்டுபிடிக்கணும், ஸோ ஒரு பாக்ஸ் உள்ளே நிறைய படம் பேர் இருக்கும், அதில் வந்து பெண்கள் அணி வந்துட்டு அவங்க அவங்களுக்கு நடித்து காமிச்சு ஆப்போசிட்டில் இருக்கவங்க படம் பேர் கண்டுபிடிக்கணும். ஆண்கள் அணியும் அதே தான் பண்ணணும். இதில் பெண்கள் அணி வந்து 7 பாயிண்ட், ஆண்கள் அணி 5 பாயிண்ட் தான். இந்த டாஸ்கில், இந்த செகண்டு டெய்லி டாஸ்கில் வின் பண்ணது வந்து பெண்கள் தான். இப்போது ஃபைனல் லெவல் 3 டாஸ்க் ஒன்று இருக்கும், அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். அந்த டாஸ்க்கை வந்து நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கேம் இப்படியே முடிக்கிறாங்க. மறுபடியும் பிபி ஹோட்டலுக்கு வருது. பிபி ஹோட்டலுக்கு வந்தோடனே திருப்பியும் வந்துட்டு ஜாக்லின் வந்து ஆண்கள் அணி வந்து வச்சு செய்கிறாங்க, சார் எனக்கு புல் சை கொடுங்க, சார் எனக்கு இது சரியில்லை, சார் நீ இப்படி கவனிக்கல அப்படின்னு சொல்லி திடீர்னு பிக்பாஸ் குரல் கேட்க, இந்த டாஸ்க்கு இதோட நிப்பாட்டிட்டு
நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்ல ஜாக்லின் குடு குடு குடுன்னு கோர்ட்டுக்கு அந்த பக்கம் ஓடி போயிட்டாங்க. இதோட இந்த வீடியோவை முடிக்கிறாங்க. நானும் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க மட்டும் பார்த்தது இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க வச்சு அவங்களையும் சந்தோஷப்படுவீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி, குமுதா ஹாப்பி என்னாச்சு. இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.